பச்சரிசி பல்லானே பம்பரத்துனாவாடே மச்சானின் மனமாடே பட்டமிட்டு நீ யாடு பள்ளி மனம் போறா மாத்தியாயா இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மேட்டு பாடிக்கிட்டு வரான் கெட்ட மூதேவி நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான் பரதேசி பையன் ஏற வரல உன்னை இறக்க வந்திருக்கிறோம் தெரியாதா நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார் நம்ம துளசிப்பட்டிக்கு சிலந்திப்பட்டிக்கு கடுமையான போட்டி நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட் ஆமா பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இவர் ஆட போயிட்டார் சார் என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடுறேன் ஆனா கிரிக்கெட்ட பத்தி கேவலமா பேசுனீங்க நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கோம் ஜாக்கிரதா என்னடா பந்த காட்டி மிரட்டுற சார் பின்ன என்னடா 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற இவன் எடுத்துக்க உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா ரொம்ப சந்தோஷம் சீக்கிரம் ஹெட்மாஸ்டர் ஆவாங்க இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கான் வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல 18 வருஷம் சார் 18 வருஷம் இந்த உலகமே அழிஞ்சாலும் சரி இந்த உடம்புல உசிர் இருக்க வரைக்கும் படிப்பே என் தாய் தப்புல படிக்காதவனு கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பே அதை கேட்க எவனாலும் இயலாது ஆயா நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம் ஆமா சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க அப்படியா சொன்னா கௌரி மகா நீ Don't get tense. I will solve the matter. Solve the matter. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பொண்ணையே ஒருத்தர் கிண்டல் பண்ணிருப்பான் இந்த எட்டுப்பட்டி கிராமத்தையும் கட்டி ஆடுற நம்ம வீட்டு முன்னாடி செருப்பு போட்டு நடக்க கூட பயப்படுற இந்த ஊர்ல எவனோ ஒரு பொறுக்கி பையன் நம்ம பொண்ணை எலிஜபெத் ராணியான்னு கேட்டிருக்கான்னா அதை சாதாரணமா விட சொல்றீங்களா வணக்கங்க வணக்கம் I am Tulasi Patti Pannai. This is my wife. That is my daughter. By the way, welcome to my palace. இவன் தான் நம்ம பொண்ணை கிண்டல் பண்ணது. அவன் கிட்ட போய் உங்களே நான் கண்ணு பார்க்கிறதுக்கு நல்லவனா தெரியுது. Fine, 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 fine. Please look at me, young man. நடந்தது என்னன்னு கேளுங்க எனக்கும் உங்க பொண்ணு விடுகதை போட்டதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் இதை தாங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன புக் இது தானி முத்து அறிவு போட்டி சுவாசிப்பதற்கு இது தேவை மூக்கு நுரையீரல் மூக்குன்னு டிக் பண்ணிருக்கு கௌரி நீ என்ன விடுகதை போட்ட முக்கு முடுக்குக்குள்ள 300 தென்னம் பிள்ள ஓகே ஓகே we'll see the next match பெண்களின் கூந்தலில் இது இருக்கும் அழுக்கு பேர் பேர் என்ன டிக் பண்ணிருக்க கரெக்ட் ஆன்சர் அதுக்கு நீ என்ன சொன்ன கௌரிம்மா இருட்டு வீட்ல குருட்டியான பேடு That's also the correct answer. Wait. Third matter. பேசுவதற்கு இது தேவை. நாக்கு உதடு. நாக்குன்னு டிக் பண்ணிருக்க. அடுத்து நீ என்ன விடுகதை போட்ட? தலை சலக்குமா சண்டைக்கு போகுமா அது இருக்குது பொந்துக்குள்ள. நாக்கு. ஓகே நாக்கு நீ விடுகதை போட இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே தம்பி டிக் பண்ண ரெண்டும் சிங்க் ஆயிடுச்சு திஸ் இஸ் மச் மோர் காம்ப்ளிகேட்டட் மேட்டர் இதுதான் சார் நடந்தது இதையும் மீறி நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க அவன் இவ்வளவு பேசிட்டு போயிருக்கான் அவங்க கிட்ட நறுக்கு 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச வேண்டியதானே உங்க ஓட்ட இங்கிலீஷ் எங்கிட்ட மட்டும் பேசிட்டு இருப்பீங்க கொஞ்சம் நில்லுப்பா வாட் இஸ் யுவர் குட் நேம் ராஜா ஸ்வீட் பாய்
Yes, M.A. Very good. Today is the day for me. I am very, very happy. One more educated person has come to my village. பையன் ஊர கேட்காம விட்டுட்டோமே. அறுவடைக்கு ஆள் கூட்டு வந்திருக்கணுங்க. இஸ் எ கிரேட் பாய். ரேட் கிட்ட எல்லாம் பேசிட்டோம்ங்க. வாட் எ சர்ப்ரைஸ். பைசா முதல் கொண்டு பேசிட்டங்க. ஆசமாவ. ஐயா நான் அறுவடைக்கு ஆள் கூட்டி வந்திருக்கேன். நீங்க ரேட்டை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதான். நீ அதை பத்தி சொல்றியா? அவனுக்கு எம்பூட்டு தைரியம் இருந்தா உங்ககிட்டே டஸ் புசுன்னு பேசிருப்பான். இந்த எட்டுப்பட்டி கிராமத்திலே இங்கிலீஷ் பேசுற ஒரே ஆள் நீங்க தானே? உங்ககிட்டே போட்டா போட்டியா? அசம்மா, அவ என்னை விட அதிகம் படிச்சவன். அவனுக்கு நாம தான் மரியாதை கொடுக்கணும். பையன் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். பேரை கேட்டேன் ராஜான்னு சொன்னா, படிப்பை கேட்டேன் எம்ஏன்னு சொன்னா. ஐயா என்ன பேர் சொன்னீங்க? பேரு ராஜா, படிப்பு எம்ஏ. ஐயா என்ன ராசம்மா கண் கலங்குற? அவ என் பிள்ளைங்க ஐயா. ராசம்மா உன் மகனா? ஐயா அவன் இந்த ஊர்ல இருந்தா என்ன மாதிரியே காட்டு வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு கடனோ உடனோ வாங்கி அவனை பட்டணத்திலே தங்க வச்சு படிக்க வச்சனுங்க. அசம்மா, நீ வெயிலையும் மழையிலையும் பட்ட கஷ்டம் வீண் போகல. உன் மகன் இங்கிலீஷ் பேசுறத கேட்டு நானே அசந்து போயிட்டேன். நீ இங்கிலீஷ்ல பேசுறியாமே, பண்ணியார்கிட்ட இங்கிலீஷ்லயே பேசுற. ஐயோ என் பிள்ளை இங்கிலீஷ்ல பேசிட்டாமே. நான் சொல்றத கேளுமா? சொல்ல வேண்டாம். ஐயோ அந்த பண்ணியார் கண்டுபட்டிருக்குமே, இந்த ஊரார் கண்டுபட்டிருக்குமே, நான் என்னத்த செய்வேன்? கொஞ்ச நீரு என் கையில உள்ள கால ஒண்ணியே புரியலையே. பொல்லாத கண்ணு நேரா நில்லு. விடுமாமா, வாய் பேசக்கூடாது. என்னமா பண்ணியாரமா கண் இருக்கே, பொல்லாத கண்ணு. நெருப்பி பாரு. எல்லா கண்ணையும் கொல்லி வச்சாச்சு. ஏ வவாலே இங்க வா. என்னையாது நீ பேசின இங்கிலீஷ கேட்டு தலைக்கிழ நடந்து போறான். அம்மா, இது நான் பேசின இங்கிலீஷ் இல்ல, நம்ம ரஜினிகாந்த் சினிமால பேசின இங்கிலீஷ். என்னப்பா நீ துப்பாக்கி எடுத்து சுத்தா மாதிரி டஸ் புசுன்னு பேசிக்கிட்டு. பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாத. என்ன அற்புதமான கேட்ச்! என் பந்தை பிடித்த மஞ்சவர்ண கிளியே அசையாமல் அங்கே எனில் அருகில் வருகிறேன். ஆஹா, கட்டி நசுக்கிருச்ச. இங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்தை அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க.
டீச்சர் ஏ பாத்து நீ முருகா ஐ லவ் யூ நான் உன்னை நேசிக்கிறேன் மை டியர் ஃபேஷினேட்டிங் வைஃப் ஐ ஆம் கோயிங் டு த பேடி ஃபீல்ட் டு சீ த புல்லாக்ஸ் அண்ட் த கோட்ஸ் காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா Already I told you in English. Now I am telling in Tamil again. Now வயலுக்கு போறேன். ஏய் சரிமா வா 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 என்னமா இப்படி சொன்னா கொல்ல மாட்டீங்க? வரேன் ஒரு வார்த்தை சொல்லிருந்தா வண்டி அனுப்பிப்பேன்ல. இல்ல தெரியுமா உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ஆக்கணும்னு தான் நானே வந்துட்டேன். ஊர்ல போய் பேசுவோம். ஊர்ல பாட்டி அப்பா நல்லா இருக்கங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கௌரிமா உங்க அப்பா உன் படிப்பு விஷயத்தை பத்தி என்னமா முடிவெடுத்திருக்கா? பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்ட தெரியுமா? மேற்கொண்டு அமெரிக்கால படிக்கிறதுக்கு அப்பா எல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ் மா? நம்ம பாரம்பரியக்கே ஒரே ஒரு செல்ல பொண்ணு நீதா? எங்களுக்கு புள்ளைய பூச்சிய கிடையாது. யூ ஆர் தி ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து தருவியா? அதை விட்டுட்டு அமெரிக்கா போறேன், ஆப்பிரிக்கா போறேன், அண்டார்டிகா போறேன்னு. I don't want you to go to America. I want you to get married soon. முதல்ல உன் கல்யாணம் நடக்கணுமா கௌரிமா? ஒன்னு தமிழ்ல பேசுங்க இல்ல இங்கிலீஷ்ல பேசுங்க. அதை விட்டுட்டு சும்மா நாயில விழுந்த நண்டு மாதிரி லொட லொடன்னு. இந்த இங்கிலீஷ கேட்டுத்தானடி கட்னா இவரைத்தான் கட்டுவேன். இல்லன்னா சூசைட் பண்ணிக்குவேன்னு என் காலை பிடிச்சி கட்டிக்கிட்ட. அது அப்போ. ஆனா இப்போ நீங்க பேசுற இங்கிலீஷ் கேட்டு கேட்டு என் உயிரே போகுது. ஐயோ என்ன பெரியமா அது? எப்ப பார்த்தாலும் குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அம்மாடி this is only the day fight not the night fight. ஐயோ மானம் போகுது. பெரியம்மா போங்களா? ரஸ்மா இவர் ஓம்புது. ஆமாமா என்ன அது சட்டையெல்லாம் நனைஞ்சிருக்கு. காக்கை அச்சம் பண்ணிருச்சு. எனக்கு எனக்கு அந்த புக்கை வாங்கி தெரியல. என்னையா அது இப்படி புடிவாதம் பிடிக்கிற? அவங்க தான் படிச்சுட்டு தரேன்னு சொல்றாங்கல்ல, கொடுக்க வேண்டியதுதானே? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அந்த புக்கை வாங்கி கொடு. அடே இவன் ஒருத்தன் சொன்னதே சொல்லிக்கிட்டு. அம்மா நீங்க வீட்டு பக்கம் வாங்க, அங்க புத்தக கடையே வச்சிருக்கான். உங்களுக்கு இஷ்டப்பட்ட புத்தகத்தை எடுத்துன்னு போங்க. இவனுக்கு கதைன்னா ரொம்ப பிடிக்கும். இங்க புக்கை வாங்கிட்டு போனா அவரோட வீட்டுக்கு போக முடியாது. புக்கை இங்கே கொடுத்துட்டா வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல ரசமா, இத அவர்கிட்டயே கொடுத்துரு. அறிவழகா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எட்டாம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கியா? தினம் ஏண்டா லேட்டு? என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரக்குள்ள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்களா? ஆமா காதல் என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா பேனா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனாவை இங்க வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்ட ஏறா, நோட்ட ஏறா. தம்பி நான் வாய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவால உருவுற? நோட்டு தான் சார். நோட்டு தானே? ஏண்டா மூதேவி, நோட்டை கையில வைப்பாங்க பையில வைப்பாங்க, அதனால தான் உனக்கு பின் புத்தி வளர்ந்துகிட்டு இருக்குது. போடா போடா. அப்ப நீங்க போ. ஓஹோ எப்படி என் கெடுபிடி?